மசிமகம் உற்சவத்தின் ஒரு அங்கமாக சமுத்திர தீர்த்தவாரி நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பட்டினச்சேரி கடற்கரையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மச்சாவதாரம் சிறப்பிடம் பெற்றுள்ளது. அந்த வகையில் மீனவர்களின் வாழ்வில் சுபிட்சத்தை ஏற்படுத்துவதற்காக சமுத்திரத்தில் தீர்த்தவாரி செய்து மீனவர்களை ஆசீர்வதிக்கும் வகையில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுவதாக கூறப்படுகிறது. பட்டினச்சேரி பகுதியில் மீனவ குல மங்கையான பத்மாவதி தாயாரை பௌர்ணமி நில ஒளியில் கண்ட ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் அவரை கவர்ந்து சென்று மனமுடித்ததாகவும், இதன் காரணமாக ஸ்ரீ சௌரிராஜ பெருமாளை இப்பகுதி மக்கள் மாப்பிள்ளை பெருமாள் என்று அழைப்பதாகவும் கூறப்படுகிறது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் 17வது திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம். இது 5 ஆழ்வார்களால் மங்களா சாசனம் பாடப்பெற்ற பெருமைக்குரிய தலமாகும். இங்கு வீற்றிருக்கும் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் மாசிமக தீர்த்தவாரிக்காக திருக்கண்ணபுரத்திலிருந்து இன்று சனிக்கிழமை அதிகாலை 2:40 மணிக்கு பல்லக்கில் புறப்பட்டார். வழியில் ஆலங்குடிச்சேரியில் இறங்கிய அவருக்கு மண்டகப்படி அர்ச்சனை மற்றும் நைவேத்தியம் செய்து வழிபாடு நடைபெற்றது. பின்னர் திருமருகல் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடன் அங்கிருந்து புறப்பட்டு பகல் 12:30 மணியளவில் திருப்பட்டினத்தில் உள்ள வெள்ளை மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு அவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டதும் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மாலை 3:30 மணியளவில் மீனவ சமுதாய மக்கள் சகல சீர்வரிசை பொருட்களுடன் வந்து மாப்பிள்ளை பெருமாள் என்று அவர்கள் அன்புடன் அழைக்கும் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாளை பவழக்கால் சம்பரத்தில் பட்டினச்சேரி கிராமத்திற்கு தோள்களில் தூக்கி கொண்டு சென்றனர். ஸ்ரீ சௌரிராஜ பெருமாளுடன் திருமருக ஸ்ரீ வரதராஜ பெருமாள், திருப்பட்டினம் ஸ்ரீ விழி வரதராஜ பெருமாள், ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ ரகுநாத பெருமாள், நிரவி ஸ்ரீ காரிய மாணிக்க பெருமாள், காரைக்கால் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் ஆகியோரும் எழுந்தளினார். தொடர்ந்து பட்டினச்சேரி கடற்கரையில் சக்கரத்தாழ்வார்க்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. தீர்த்தவாரி முடிந்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. முன்னதாக பட்டினச்சேரி உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மரியாதை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் பெருமாள்களை தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு ஊர்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு பெருமாள்களை ஒரு சேர தரிசனம் செய்தனர். இங்கே பெருமாள் நம்முடைய மக்களினுடைய ஆன்மீக பெருமக்களினுடைய அந்த பல காலமாக கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நாம் வெளியிலே செல்ல முடியாமலும் கோவில்களுக்கு செல்ல முடியாமலும் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள முடியாமலும் அல்லலுக்கு ஆட்பட்டிருந்தோம் இந்த நோய் தொற்றினால். அதற்கிடையில் இந்த வருடம் மிக சிறப்பான இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆன்மீக பெருமக்களே, காவல்துறையினுடைய ஒரு அறிவிப்பு உங்களுக்கு. காவல்துறை உயரதிகாரிகள் இங்க வந்திருக்கக்கூடிய பெருமக்களை, குழந்தைகளை கடல் ஓரம், அதிகமாக அந்த கடற்கரையினுடைய ஓரம் அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள் தவறி ஆர்வ மிகுதியினால் தண்ணீருக்குள் இறங்கி விடலாம். நீங்கள் அதன் மீது கவனம் இல்லாமல் சமயத்தில் இருந்து விடலாம். ஆகையினாலே அன்பிற்குரிய பெருமக்களே, நீங்கள் அதிக ஓரத்திற்கு சென்று குழந்தைகளை வைத்துக் கொண்டு நிற்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதையினால் இதை பார்த்துக் கொள்ளுமாறு அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களுக்கு, வருகிற மக்களுக்கு, காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு இதை அறிவுறுத்துகிறார்கள். இப்பொழுது இந்த பட்டினச்சேரியின் கடற்கரையில் நடக்கக்கூடிய இந்த மாசிமக திருவிழாவிற்கு மிக சிறப்பான முறையில் திருக்கண்ணபுரத்தை சார்ந்த, திருக்கண்ணபுரத்திலிருந்து வரக்கூடிய ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். அது மிக சிறப்புக்குரியது. அதே போல பட்டினத்திலிருந்து 3 பெருமாள், ஸ்ரீவேணி வரதராஜ பெருமாள், ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ ரகுநாத பெருமாள், இவைகள்லாம் பட்டினத்திலிருந்து, திருமலராயன் பட்டினத்திலிருந்து இந்த பெருமாள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே திருமருகரிலிருந்து வரதராஜ பெருமாள், காரைக்காலிலிருந்து நித்யகல்யாண பெருமாள், நிறைவிலிருந்து கரியமாணிக்க பெருமாள், இங்கே எல்லோ பெருமாளையும் ஒரே நேரத்தில் பார்த்து அதனுடைய அருளை பெறுவதற்காக, சேவை சாதிப்பதற்காக மக்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த மாசிமக திருவிழாவை பற்றி சொல்லுகிற பொழுது, இது ஏதோ இன்று நேற்று நடக்கிற திருவிழாவல்ல. பல காலமாக இந்த திருவிழாவானது நடைபெற்று கொண்டு வருகிறது. தேவகுரு என்று சொல்லப்படுகிற தேவர்களுக்கெல்லாம் குரு
தேவர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு வானுலகத்திலே இருக்கக்கூடிய தேவ குரு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பிரகஸ்பதி என்று சொல்லப்படுகிற வியாழன், நாம் நவகிரகங்கள் என்று சொல்லுவோம் அல்லவா, அதில் இருக்கக்கூடிய வியாழன் என்று சொல்லப்படுகிற தேவகுரு பிரகஸ்பதி சிம்ம ராசியினுடைய பொருந்தி இருக்கிற இந்த காலகட்டம்தான் மாசி மகம். மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் சிம்ம ராசியுடன் பொருந்தி இருப்பார். அது மட்டும் அல்ல, இது இந்த மாசி மக நட்சத்திரத்தில் கும்பராசியிலிருந்து சூரியன் இவர்களையும் இவர்கள் சூரியனையும் பார்க்கிற இந்த காலம்தான் இந்த மாசி மக அழகான உற்சவம். இந்த தீர்த்தவாரியானது இங்கு நடைபெற இருக்கிறது. இந்த அருமைக்குரிய இந்த நாளில் நாம் வந்து பெருமானை கண்டு தன்னார அவருடைய அழகை கண்டு தரிசிப்பதற்காக சேவை சாதிப்பதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு ஊரில் இருந்தும் வந்து கொண்டிருக்கிற பெருமாளை நாம் இங்கே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இங்கே இந்த பெரிய இந்த இடத்திலே பக்கத்திலே திருமங்கராயன் பட்டினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளை இந்த பட்டத்திற்குள்ளாக முதலிலே இங்கே வைக்கிறார்கள். பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கடுத்துள்ள ஸ்ரீ ரகுநாத பெருமாள் தேவஸ்தானம் திருமலை ராயன் பட்டினம், இதோ மிக அழகாக அந்த அலங்கார பூஷிதராக வந்து கொண்டிருக்கிற பெருமானையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ வெங்கடேச பெருமாளும் ஸ்ரீ திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ ரகுநாத பெருமாளும் இதோ வீற்றிருக்கிறார்கள். இந்த மாசி மாத மகோத்சவமானது மிக அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமக்கள் வருகிற பொழுது, கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் வருகிற பொழுது கவனமாக தங்கள் குழந்தைகளையும் தங்கள் உறவுகளையும் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு எல்லா ஆலயங்களிலும் இந்த விழாவானது நடைபெற்றாலும் கூட இன்றைக்கு நம்முடைய பட்டினச்சேரி பகுதிக்கு வரக்கூடிய இந்த பெருமாளை திருக்கண்ணபுரத்திலிருந்து பெருமாள் இங்கே வருகிறார், மாப்பிள்ளை வருகிறார் என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த மக்கள் தங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக பத்து மைல் தூரத்தில் உள்ள திருமலை ராஜன் பட்டினம்
அப்படின்ற ஊர்ல வந்து சமுத்திரக்கரையில திருப்பு சாதிக்கிறார். அதுக்காக ஏற்பட்ட உற்சவம் விடிய காசால ரெண்டு மணிக்கு ஊரை விட்டு மல்லக்கரை புறப்பட்டு வழியர் ஆலங்குடிச்சேரிங்கிற இடத்துல திருமண்டபம் கண்டருளி அங்கிருந்து வெள்ள மண்டபம் வந்து பல்லாக்கிலிருந்து களைஞ்சி இறங்கி கருட வாகனத்தின் மீது ஏறி இங்கிருந்து கடற்கரைக்கே கருட வாகன ரூடராக ஏழுவர். அங்கே வந்து கருட வாகனத்தோடு சமுத்திரத்தில் இறங்கி சமுத்திரநாதனுக்கு கிருபை பண்ணி கடாட்சிக்கிறதுக்காக சமுத்திரத்தில் இறங்கி மூணு சுற்று சுற்றுவர். சுற்றி மீனவர்களுடைய பிரியமான பொண்ணு பத்மினி நாத்தியார், அதனால மீனவர்களுடைய வளைப்பந்தெல்லாம் ஏறினீர்கள். அந்த பக்த கோடிகள் எல்லாரும் சேவிக்கணும். அங்கே சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியாகும். ராத்திரி 8 மணிக்கு மேலே அங்கேயும் புறப்பட்டு திருமணராஜன் பட்டம் வரதராஜன் பெருமாள் கோவிலுக்கு வந்து இறங்கி கைத்தல சேவாகி திருமஞ்சனம் கண்டருவர். அதுக்கப்புறம் திருமணராஜன் பட்டத்தில் பட்டின பிரவேசம் புறப்பாடு. அதாகி ராத்திரி பீடத்தில் மீண்டும் வெள்ள மண்டபம் வந்து மறுநாள் விடியற்காலை பள்ளக்கிழ புறப்பட்டு திருவி வழி மண்டபங்கள்லாம் கண்டருளி மறுநாள் ராத்திரி திருக்கண்ணபுரத்துக்கு வந்து சேருவோம். உற்சவத்தில் ஒரு பிரதானமான ஒரு உற்சவம் சூரிய பெருமாள். இப்போது நாம் திருமணராயன் பட்டினம் கடற்கரையிலே எப்பெருமாள் ஜோதி பெருமாள் எழுந்த பந்தலுக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த திருமணராயன் பட்டணத்தில் சொல்லும்போது அந்த மன்னனுடைய பெயர் தான் முதலில் வழங்குகிறது. திருமறை ராயன் என்ற மன்னன் இப்போது போலகம் இருக்கிறது. அந்த போலகத்து பக்கத்திலே 5 வேலி அல்லது ஒரு பெரிய அரண்மனையை கட்டி அங்கே ஆட்சி செய்து வந்தார். அந்த காலத்திலே தான் காலவேல் அவரைக்கு வந்தார். அவர் முத்து வாங்கத்தில் வந்தார். இங்கே உள்ளூர் புலவருக்கும் அவருக்கும் போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியில் காலவேல் புலவர் வெற்றி கொண்டார். இருந்தாலும் உள்ளூர் புலவர்கள் அவருக்கு பரிசளிக்கவில்லை. அதனால் கோவித்து காலவேல் புலவர் கோலர் இருக்குமோ என்று சொல்லி சபித்தார். மண்மாறி பெய்தது. அந்த மன்னனின் அரண்மனையும் அழிந்தது. அந்த சாபத்தை தீர்ப்பதற்காகத்தான் இந்த 108 கோவில்களும் 108 குலங்களும் இங்கே அமைக்கப்பட்டன. இந்த திருத்தலத்திற்கு சபரிநாதன் பெருமாள் எப்போது வந்தால் தெரியுமா? ஒரு 250 வருடங்களுக்கு முன்பாக இந்த சபரிநாதன் பெருமாள் ஆலங்குடிச்சேரி வந்து அங்கிருந்து நாகப்பட்டினம் சென்று அங்குதான் தீர்த்தமாய் கலந்து அப்போது ஆலங்குடிச்சேரியிலிருந்து இந்த பெருமாள் வருகின்ற இந்த உள்ளூர்காரர் ஒருவர் அந்த பெருமாளை தடுத்து தன் வீட்டை நிப்பாட்டி பெருமாளுக்கு உபசாரணம் செய்து அவர் நாகப்பட்டினம் செல்லாமல் இந்த திருவள்ளாயன் பட்டினத்திற்கு தீர்த்தமாறி அளிக்குமாறு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினார். அப்போது இந்த பிரெஞ்சு அரசாங்கமும் சவரிராஜ பெருமாள் தேவஸ்தானம் சேர்ந்து அவர் வழக்கு கொடுத்து மிகவும் கஷ்டப்பட்டு வழக்காடியே வழக்காடியே இறந்து போனார். அந்த பெருமகனால்தான் 25 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சவரிராஜ பெருமாள் திருமணராயன் போன்ற கடற்கரைக்கு வருகின்ற பெரிய பேரை ஏற்பட்டது. ஏன் தீர்த்தவாரி என்று சொன்னதாக தெரியுமா? தண்ணீருக்கு மிக சிறந்த குணம் உண்டு, பழமொழி கூட உண்டு. ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் திட்டம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும் என்று சொல்வார்கள். ஆற்றிலே குளித்து வந்தால் வாதம் வராது, அருவியிலே குளித்து வந்தால் திட்டம் தெரியும், சோற்று நீர் அதாவது நீராகாரம் அதை பருகி வந்தால் வாதமும் வராது திட்டமும் வராது. அதுபோலத்தான் கடலிலே நீராடினால் ஒரு உப்பு கலந்த நீராக காணப்படுகிறது. அந்த உப்பிலே பலவிதமான நன்மைகள் இருக்கின்றன. அந்த உப்பு கலந்த நீராடுகிறது உடல் நலம் பெறும். இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. அதே சமயத்திலே பெருமாளும் இங்கே வந்து தீர்த்தமாடுவதால் அது ஒரு சிறப்பாக பெற்று ஆன்மீகமும் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த ஒரு பெருவிழாவாக இன்றைக்கு 250 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்போது இருந்த பிரெஞ்சு அரசாங்கம் திருக்கணபுரத்தில் இருக்கின்ற ஆலயத்தோடு தொடர்பு கொண்டு தமிழக அரசும் பிரெஞ்சு அரசாங்கமும் சேர்ந்து எம்பெருமாளே தமிழக எல்லை வரை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். பிறகு நமது தென்சிந்தியாவாக இருந்து இப்போது சுதந்திரம் பெற்றிருக்கிற நமது அரசு புதிய அரசு எதிர்கொண்டு அழைத்து பெருமாளே இங்கே அனுப்புவார்கள். மீண்டும் முனைவெடுத்து நமது எல்லை வரை கொண்டு போய் விடுவார்கள். பிறகு அவர்கள் அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட நிலைமையே உடையது.
இந்த பெருமா இந்த மீனவ குல பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாக செவி வழி செய்திருக்கிறார். பத்மீனாட்சியார் என்று ஒருவரை சொல்வார்கள். அந்த பத்மீனாட்சியார் மீனவ குல பெண் அல்ல, இங்கே ராஜனுடைய பெண் தான் பத்மினி நாச்சியார். அந்த பத்மினி நாச்சியாரை பெருமாள் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருக்கோலத்தை திருக்கடபுரம் நினைத்ததால் உற்சவராகிய சபரிராஜ பெருமாள் பக்கத்திலே பூமி தேவி பிராட்டியார், பிறகு பக்கத்திலே இருக்கின்ற தாய் பிராட்டியார் ஆண்டாள், பக்கத்திலே இந்த பத்மினி நாச்சியாரை அங்கே பார்க்கலாம். இப்படி நான்கு தேவியரோடு அங்கே காட்சியளிப்பார். உற்சவருக்குத்தான் சிவராஜ பெருமாள் என்று பெயர். உள்ளே சென்று அவரை தாண்டி உள்ளே சென்று பார்த்தால் கருவறையிலே நீண்ட உயரத்தோடு கரிய திருமேனியோடு பெருமாள் நின்று கொண்டிருப்பார். அவருக்கு நீலவேக பெருமாள் என்று பெயர். அந்த பெருமாளை பார்க்கிற போது உங்களுக்கு வியப்பு ஏற்படும். இப்போது சக்கரமானது இப்போதுதான் இப்படித்தான் இருக்கு எல்லா கோயில்களும். ஆனால் அங்கே பார்த்தால் உற்சவருக்கும் சரி மூலவருக்கும் சரி சக்கரமானது இப்படி இருக்கு, வெற்றிகளாக இருக்கு. ஏனென்றால் முன்பொரு காலத்திலே அரக்கர்கள் அங்கே பூஜை செய்து கொண்டிருந்த ரிஷிகளை துன்புறுத்திய போது ரிஷிகள் வந்து வேண்ட பெருமாளே தன் கையில் இருந்த சக்கரம் இப்படி இருந்த சக்கரத்தை இப்படி ஏற்றி பிரயோகம் செய்தார். அந்த அசுரர்களை அழித்து விட்டு மீண்டும் சக்கரமானது திரும்பி இதே நிலையிலே வந்துவிட்டது. ஏனென்றால் எப்பொழுது எந்த நேரத்திலே பெருமாள் மீண்டும் நம்மளை அனுப்புவாரோ என்பது தயாதையில் இருக்கவர்களே அதைத்தான் பிரயோக சக்கரம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அருமையான தோற்றம் கொண்டவர் நம்முடைய உற்சவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த உற்சவராகிய சௌரியராஜ பெருமாளை நாம் சேவிக்கலாம். இதே தோற்றம் இந்த பிரயோக சக்கரம் என்று சொல்லப்படுகிறதே அந்த பிரயோக சக்கரம் இந்த திருமலாயப்பட்டினத்திலே சவிராஜ பெருமானோடு வந்து எல்லோரும் சேருகின்றார்கள். யாராக தெரியுமா? பக்கத்தில் இருக்கின்ற ஊடகத்தில் இருக்கின்ற ரகுநாத பெருமாள் வருகிறார். அப்பிறகு மருத்துவமனைக்கு அருகில் இருக்கின்ற பிரசன்னர் சொல்லுவார்கள். பிறகு பட்டணத்திற்கே பெருமை சேர்க்கின்ற வீடி வரதராஜ பெருமாள் வருகிறார். நிறைவி கரியமாணிக்கு பெருமாள் வருகிறார். காரைக்காலின் நித்திய கல்யாண பெருமாள் வருகிறார். வருகின்ற போது பெருமாள் திருமருகனிலிருந்து அங்கிருக்கின்ற வரதராஜ பெருமானோடு சேர்ந்து வந்திருக்கிறார். எப்போது வருகின்ற கோவில் பத்து முதன்வராம சுவாமி இப்பொழுது வாடாலயம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பெருமாள் இங்கே எழுந்தருளவில்லை. இந்த வருடம் இந்த துவக்க நிகழ்ச்சியாக பெருமாள் வந்து கொண்டிருக்கின்ற போது துவக்க நிகழ்ச்சியாக ஒன்று செய்வார்கள். அதாவது எம்பெருமான் வருவதற்கு முன்பாக அங்கே சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி என்று சொல்வார்கள். சக்கரமோன்று இருக்கின்ற ஒரு வெண்க செப்பு சிலையை கொண்டு போய் கடலிலே தீர்த்தமாட வைத்து அபிஷேகம் செய்து பிறகுதான் வந்து இங்கே எழுந்தவள் இருக்கின்ற சௌரியராஜ பெருமான் அந்த சமர்த்தத்தை வந்து தீர்த்தமாடுவார். அவர் தீர்த்தமாடும் போது அதாவது குளிக்கின்ற போது பெருமக்களோடு சேர்ந்து இந்த கடலிலே நீராடுவார்கள். என்ன ஐதீகம் என்றால் பெருமாளே வந்து கடலிலே நீராடி புனிதப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட புனிதமான நீரானது நம்மையும் புனிதப்படுத்தும் என்ற ஒரு பலமான நம்பிக்கையிலே தான் பெருமாளோடு பெருமாள அடியார்கள் பெருமக்கள் போது எல்லோரும் இங்கே தீர்த்தமாடுகின்ற நிகழ்ச்சியானது இப்போது நிகழ்கிறது. நாம் இப்போ சரியாக 5 மணியில் காலைவுக்கால் மணியிலே இருக்கின்றோம். 5:30 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த நிகழ்ச்சியை காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையத்தாலும் ஒளிபரப்பு செய்கிறார்கள். இந்த பெருமாளுக்குள்ள ஏற்றமே இந்த கடலில் வந்து நீராடுகின்ற நிகழ்வுதான். தமிழகத்துக்கு சென்று கொண்டிருந்த பெருமாளை நமது பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு அருளாளர், ஒரு பக்தர், ஒரு பாகவதர் இந்த பட்டணத்திற்கு திருப்பி வைத்ததால் தான் இந்த கண்கொள்ளா காட்சியை நம்மால் கண்டு கொண்டிருக்க முடியுது. இல்லாவிட்டால் நாம் இந்த கண்கொள்ளா காட்சியை காண முடியாது. இதே போல ஒரு நிகழ்ச்சி பக்கத்தில் இருக்கின்ற திருவேட்டக்குடியிலே நாம் காணலாம். திருவேட்டக்குடியில் இருக்கின்ற பெருமாளும் சமுத்திரத்திற்கு சென்று தீர்த்தவாரி கண்டறிகின்ற நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்த்தவாரி என்பது பிரெஞ்சு இந்தியாவுக்கும் நமது தமிழக பகுதிக்கும் மத நல்லிணக்கத்தை சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரசாலே ஒப்பந்தம் போடப்பட்டு பெருமாள் வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அரசியல் சார்ந்ததாகவும் 2 அரசியல் சார்ந்ததாகவும் அமைந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போது பெருமாள் வந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பெருமாள் இங்கே வந்து எல்லோருக்கும் சேவை சாதித்து பிறகு வீடி வரதராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய உள்ளூர் கோயிலில் சென்று அங்கே தங்கிவிடுவார். தங்கின பிறகு 10:00 அளவிலே அந்த வீடி வரதராஜ பெருமாளை சேர்ந்து கருட சேவை என்று ஒரு புறப்பாடு கண்டிருப்பார் பெருமாள்.
அச்சிராஜன் என்று சொல்லப்படுகின்ற வாகனத்திலே பெருமாள் நீதி வளம் வருகின்ற நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. பிறகு நாளைய தினம் அதிகாலையிலே சௌரியாஜன் பெருமாள் இங்கிருந்து விடுபட்டு திருத்திரபுரத்திற்கு மீண்டும் செல்லுவார். இப்படிப்பட்ட அருமையான ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு உங்களுக்கு கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சியோடு இந்த கடலிலே தீர்த்தம் ஆடுவதாலே உங்களது உடல் பிடி அனைத்தும் தீரும். உடல் பிடி தீர்த்ததோடு பெருமாளை கண்டுகளிப்பதாலே உங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற பிடியும் தீர்த்து பக்கத்திலே வாருங்கள், கடலிலே நீராடுங்கள், பெருமாளை சேவையுங்கள், அருளோடு திரும்பி செல்லுங்கள் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம். நாங்கள் பெரிய விழாவாக எடுத்து அனைத்து மக்களும் புத்தாடை அணிந்து என் மருமகனை நாங்கள் அழைத்து எங்களுடைய அதை தொடர்ந்து காலங்காலமாக அந்த இந்த இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டு சிறப்பாக கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுடைய தொழில் வகையிலும் ஐயா வந்துட்டு போனால் எங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அதுபோன்ற நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பந்தலமைத்து நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். பட்டினச்சேரி பஞ்சாயத்தார் இந்த மாசிமக திருவிழாவோட வரலாறு நாங்கள் சின்ன பிள்ளை எங்களுக்கு வந்து பெரியவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் வந்து தொழில் வகை சரியா இல்லை. அப்போனா அது ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், தொழில் சரியில்லை. அந்த நேரத்தில் சாமியாராக வந்து அவதாரம் எடுத்து நம்ம பட்டினச்சேரி கிராமத்துக்கு வந்து வீட்டுக்கு வீடு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு தங்கிடுறாரு. பெருமாள் தங்கிட்டு அன்னைக்கு அந்த பொண்ணெடுத்த வீட்டிலே தங்கி நைட்டு வெளில நான் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு படுத்துக்கிறாரு. அதில் விடிய காலையில் அவங்க அந்த வீட்டிலேருந்து தொழிலுக்கு போகிறாங்க. தொழிலுக்கு போகும்போது நானும் உங்கள் கூட தொழிலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க சாமின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் கடலில் வலை வீசும்போது அன்றைக்கும் கடலில் மீன் இல்லை வலையில். அப்போ இவங்களுக்கு அந்த வலையில் போனவங்களுக்கு அந்த வீட்டில் அந்த கட்டுமரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இவர் கையில் உள்ள மோதிரத்தை கழட்டி கடலில் வீசுகிறாரு. கடலில் வீசும்போது அந்த மீனை அந்த மோதிரத்தை மீன் வந்து முழுங்கிடுது. மீன் முழுங்கிட்டு ஒவ்வா மீன் முழுங்கிடுது. அந்த மீன் வந்து இவங்க கரைக்கி எடுத்துகிட்டு வராங்க. அந்த மீனில் அந்த மீன் மோதிரம் வந்து அந்த மீன் முழுங்கினது தெரியாது. யதார்த்தமாக அந்த மீனை கரைக்கி எடுத்துகிட்டு வராங்க. கரைக்கி எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு வந்து அருவமனையில் அந்த மீன் எடுத்து ஆயிறாங்க. ஆயும்போது டக்குன்னு அந்த மோதிரத்தை பார்த்து அந்த மோதிரத்தை கையில் எடுத்த உடனே அந்த பொண்ணை சிறைப்பிடிச்சு உடனே சாமி ஆகி கொண்டு போகிறாரு. கொண்டு வரும்போது நம்ம சிவன் கோயில் குளத்துக்கிட்டு வந்துட்டு அவங்க பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க. பெரிய பொண்ணு ஆன உடனே அந்த குளத்தில் நீராடிக்கிட்டு திரும்ப சிறைப்பிடிச்சு திரும்ப திருக்கணாபுரம் கொண்டு போயிடுறாரு. திருக்கணாபுரம் கொண்டு போன அந்த வரலாறு தான் அவர் வந்து வருஷம் அதே அந்த மாசி மகம் பருவத்து அன்னைக்கு நம்ம அந்த மாமியார் வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வர்றாரு. வரும்போது வந்து கடலில் தீர்த்தவாரி பண்ணிவிட்டு மீன் சாப்பிட்டுட்டு போகிறது வழக்கம். அந்த வந்து மீன் இங்கே வந்து கடலில் இறங்கி தீர்த்தவாரி பண்ணிட்டு போகும்போது அவர் மீன் சாப்பிட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு அங்கே கோயில் உள்ள தீட்டு போக மாட்டாங்க. தீட்டு போகாமல் வெளியில் வச்சுருவாங்க. வெளியில் வச்ச பிறகு தெப்பத்தில் வந்துச்சு அவரை அந்த தெப்பத்தை குளத்துல தெப்பத்தில் உள்ள மாதிரி வச்சு அவர் புண்ணியதானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெருமாளை உள்ள